தமன்னா நிலைமையை நினைச்சா அந்த அளவுக்கு பாவமா இருக்கு அப்படின்னு தமன்னாவை சார்ந்த அனைவருமே வந்துட்டு தற்போது பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. சரி, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? வேற எதுக்கும் இல்லைங்க, பாகுபலி படத்தினால தானா? ஆமாங்க, பாகுபலியோட முதல் பாகத்துல நம்மளுடைய தமன்னாவை கோபுர உச்சியில திரும்ப உட்கார வச்சாங்களாம். தமன்னாவுக்கு ஏகப்பட்ட காட்சிகள் வந்துச்சு. அவளை எதுக்குங்க ஹீரோ பாகுபலி நம்மளுடைய தமன்னாவை பார்த்துதான் அந்த நீர்மலையவே ஏறி மேல போவாருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு தமன்னாவுக்கு கதையோட டர்னிங் பாயிண்ட் ஆகவும் தமன்னாவுக்கு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஏகப்பட்ட சீன்ஸும் ஏகப்பட்ட ரொமான்ஸ் சீன்ஸும் கொடுத்து தமன்னாவை பயங்கரமாக குழு 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 நிற்க வச்சிருக்காங்க முதல் பாகத்தில். ஆனால் இரண்டாவது பாகத்தில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாங்க. ஆமாங்க, நம்மளுடைய தமன்னாவுக்கு ஒரு சீன் கூட இல்லையா? அது மட்டும் இல்லை, தமன்னா நடித்த ஏகப்பட்ட சீனை வந்துட்டு படக்குழுவினரே கட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி மூணாவது மனுஷன் மாதிரி எங்கேருந்தோ தூரத்து வந்து ஓடி வர ஒரே ஒரு சீன் தாங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் அவங்களோட ஃபேஸை காமிச்சிருக்காங்க துணை நடிகை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதனால தமன்னா பயங்கரமாக வந்துட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்களா அவங்களுடைய வீட்டில். இவ்வளோ எதுக்குங்க பாகுபலி படத்தோட இரண்டாம் பாகத்தில் தமன்னாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு தமன்னா வீட்டார் கூட வந்துட்டு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையாம். பாகுபலி டூலையும் வந்துட்டு தமன்னா முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சரி, முக்கியமான கதாபாத்திரம் இல்லைன்னா கூட அங்கங்க அப்பப்ப வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பாட்டாவது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாங்க. தமன்னா இதை நினைத்து பயங்கரமா வந்துட்டு ஃபீல் பண்ணி வந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.